வெல்கம் டு மை ஓன் ஆலினால் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மேங்கோ ஜெல்லி கேக்கு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மேங்கோ ஜெல் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வெண்ணெய் எடுத்துருக்கேன். இது ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் வெண்ணிலா எஸ்எஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து கேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். குக்கிங் ஆயில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் இது கூட மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். உள்ளடையில் வச்சு மைதா மாவை அரைத்திக்கிடலாம். இது கூட கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அரைத்திக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லா அரைத்தியாச்சு. அரைத்தினதுக்கப்புறம் வச்சு நம்ம இது கூட சுகர் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் இது ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம் பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கேக் மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். நம்ம இதுக்கு பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கிடலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் எண்ணெய் தடவி மைதா மாவு ஃபுல்லும் ஒட்டுற மாதிரி ஃபுல்லும் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம கேக் மாவை ஃபுல்லும் வலித்து ஊற்றிக்கோங்க. ஃபுல்லும் ஊற்றிக்கிடலாம். ஃபுல்லும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு 2-3 வாட்டி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அந்த உள்ள இருக்க காற்றுலாம் வெளியே போகும். ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே போயிடும். நம்ம குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டு வச்சுக்கிடலாம். வச்சு உப்பு தண்ணி எதுவுமே வைக்க வேணாம். ஸ்டாண்டு வச்சு நம்ம இதுக்கு மேலே கேக் மோல்டை வச்சிடலாம். வச்சாச்சு. இது கரெக்டாக ஒரு 40-45 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேகணும். நம்ம குக்கர் மூடி வச்சு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கிட்டுக்கோங்க. அப்போ தான் கேக்கு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கத்தி வச்சு எடுத்து விட்டாச்சு. இது பின்னாடி கவுத்தி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டிங்கன்னா நம்ம கேக் வந்துடும். பாருங்கள், வாவ், சூப்பராக வந்துருக்குங்க கேக்கு. பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வெடி பட்டு விட்டுறதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நமக்கு தேவையில்லை. அப்படி கட்டி வச்சு மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சு இது ஒரு லேயரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம கேக்கு க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம கேக்கு 2 லேயராக கட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு மேலே கேக்குள்ள க்ரீமை அப்ளை பண்ணிக்கிடலாம். க்ரீம் நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயரில் வச்சிடலாம். இதுவும் நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிக்கிடலாம். கேக் ஃபுல்லும் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்காக என்ன செய்ய போகிறேன்னா, ஜெல்லு தான் செய்ய போகிறேன். நான் டெக்கரேஷனுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் சுகரும் தண்ணியும் ஊற்றி ஜெல்லி பதத்துக்கு வந்தவுடனே நல்லா மேங்கோ எசன்ஸ் ஊற்றி தாங்க செய்ய போகிறேன். நம்ம க்ரீம் ஃபுல்லும் கேக்கு மேலே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணி வச்சு நான் மேங்கோ ஜெல்லி தாங்க இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது ஸ்பூன் வச்சு ஊற்றினோன்னா நம்ம கேக் எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்க, சூப்பராக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லும் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள்.
பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு எல்லோ கலர் நம்ம ஆம்பளை கலர் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் க்ரீம் வச்சு அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேக்ஸை எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுமோ நம்ம விற்பனை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இது கூட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் தூவிக்கிறேன். நான் சாக்கோ சிப்ஸ் கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஈஸியான ரெசிபி தாங்க. நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜெல்லிக்கே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு மணி நேரத்தில் இந்த கேக் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். நாங்கள் கட் பண்ணியாச்சு. இது தட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கிடலாம். நம்மளோட சூப்பரான மேங்கோ ஜெல்லி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இது உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த மேங்கோவோட அந்த சாக்கோ சிப்ஸ் சாப்பிடும்போது அந்த மேங்கோ ஜெல்லியோட அந்த கேக் ரொம்ப ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த கேக் மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள்கிட்ட செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.